தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செல்வகுமார் வெதர் .com இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எழுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்ப்போம். 2023 மார்ச் 21 செவ்வாய்க்கிழமை அதிகாலை பதிவு. நேற்று வடசென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை பொழிந்தது. காற்றுடன் கனமழை பொழிந்து சில நிமிடங்களிலேயே 5 சென்டிமீட்டர் மழையை கொட்டி தீர்த்திருக்கிறது. மேக வடிப்படும் மழை போல் திருவள்ளூர் மாவட்ட கடலோரப் பகுதிகளில், அதேபோல் வடம்புல் மாவட்டங்கள் அனைத்து வடகடலோர மாவட்டங்கள்லேயும் நேற்றைக்கு ஒதுக்கி ஒதுக்கி கனமழை. தென் மாவட்டங்களிலே கனமழை. டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு பாக் ஜலசந்தி பகுதிகளில் பெய்த, அதாவது ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்ட கடல் ஓரப் பகுதிகளில் பெய்த மழை தெற்கு காற்றை கொண்டு வந்து குளிர்வித்த காரணத்தினால, குளிர்காற்று மாலையிலிருந்தே வீசிய காரணத்தினால டெல்டா மாவட்டங்களில் நேற்று இரவு ஒரு பரவலான மழைப்பொழிவு இல்லை. ஆனால் டெல்டாவிற்கு வடக்கே தெற்கு காற்றின் குவிதல், ஈரக்காற்றின் குவிதல், குளிர்விக்கும் காற்றின் குவிதல் காரணமாக கடலூர் மாவட்ட காவிரி கரையோரம் தொடங்கி, அதாவது தஞ்சாவூர் டெல்டா மாவட்ட காவிரி கரையோரத்திற்கு வடக்கு புறம் இருக்கக்கூடிய மணல்மேடை ஒட்டியுள்ள பகுதிகள் தொடங்கி அப்படியே கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் நல்ல மழை பொழிந்து, அதேபோல் மதுரை, விருதுநகர் மாவட்டத்திலையும், திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்திலையும், தேனி மாவட்டத்தின் அங்கங்கையும், மதுரை மாவட்டம் வடக்கு பகுதியிலும் நல்ல மழை பொழிந்தது. இன்றைய பொறுத்த வரைக்கும் நேற்றைய மழைப்பொழிவில் இன்று பாதியாக குறைந்துவிடும். கிழக்கு மேற்கு காற்றுகள் குவிதல் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு அது திசை மாறி பெரிய அளவிலே குவிதலை ஏற்படுத்தாது. வரக்கூடிய நாட்களில் பெரிய அளவிலே கடற்காற்றை உள்ளே கொண்டு வராது. வெப்பம் மட்டுமே அதிகரிக்கும், புழுக்கம் மட்டுமே அதிகரிக்கும். இதனால் வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழுந்து அண்டை மாநிலங்களாகிய ஆந்திர பிரதேசம், கர்நாடக பகுதிக்கு கடத்தி ஆந்திர கர்நாடக எல்லையோர பகுதிகளில் குவித்து கொண்டிருக்குமே தவிர பெரிய அளவிலே உடனடியாக மழைக்கு வாய்ப்பில்லை. ஆனால் மழைக்கு வாய்ப்புண்டு. வங்க கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புண்டு. அதேபோல் தென் மாவட்ட கடலோர பகுதிகளிலையும் மழைக்கு வாய்ப்புண்டு. நேற்றைய மழையில் பாதியாக குறைந்துவிடும் இன்றைக்கு. நாளை இன்றைய மழையில் மேலும் பாதியாகிவிடும். ஆனால் இன்றைக்கி எல்லா மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. மாவட்டத்திற்கு ஒரு இடம் என்ற அளவில் தான் மழை பொழிவு இருக்கும். எல்லா மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆனால் மாவட்டத்துக்கு ஒரு இடம், ஆனால் இரு இடம்னு கூட சொல்ல முடியாது. மாவட்டத்திற்கு ஓரிடம் என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது ஒரு ஒன்றியம் அல்லது ஒரு குறிப்பிட்ட சில கிராமங்களை அடைத்து கொண்டு பெய்து கொண்டு அப்படியே செயலிழந்துவிடும். அது வந்து அதிக வாய்ப்பு வந்து தென்கடலோரம் மற்றும் வடகடலோரம், வட உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கூடுதல் வாய்ப்பு. நேற்றைய மழையில் பாதியாகிவிடும், இன்றைய மழையில் நாளை மேலும் பாதியாகிவிடும். நாளைய மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தென் மாவட்டத்திலையும் இருக்கும். திண்டுக்கல் போன்ற, அதாவது திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் கரூர் போன்ற மத்திய உள்பகுதிகளுக்கெல்லாம் பெரிய அளவில் வரக்கூடிய நாட்களில் மழைக்கு வாய்ப்பில்லை, சமவெளி பகுதிகளுக்கு. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை இருந்து கொண்டே இருக்கும். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையாக இருந்தாலும் சரி, கர்நாடக எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய நீலகிரி தொடங்கி அப்படியே கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கேரள பகுதிகளிலையும் மழை இருந்து கொண்டே இருக்கும். படிப்படியாக வரக்கூடிய, அதாவது 21ஆம் தேதிக்கு பிறகு 22, 23, 24ஆம் தேதி, 25ஆம் தேதி வரைக்கும் தீவிரம் குறைந்திருக்கும் மழை. ஆனால் ஆங்காங்கே இருக்கும், பரவலாக இருக்காது, பெரிய அளவிலே கொட்டி தீர்க்கும் மழை இருக்காது. ஆனால் ஓரிரு இடங்களில் நல்ல மழை பொழிவை கொடுத்தாலும் அது தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியும் தான் கூடுதல் வாய்ப்பு. படிப்படியாக அது கர்நாடக எல்லையோர மலை மாவட்டங்களுக்கு, அதாவது மலைப்பகுதிகளுக்கு வரும். அதாவது 27, 28 தேதிகளில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு வந்து மெல்ல மழை பொழிவை கொடுக்கும். ஆக 21ஆம் தேதியிலிருந்து பிறகு தீவிரம் குறைவது, 22 மேலும் தீவிரம் குறைந்து, 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் கேரள எல்லையோரத்தில் மட்டும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு, 27ஆம் தேதியிலிருந்து கேரள எல்லையோரத்தில் சற்று மழை வழுக்க தொடங்கி, பிறகு 28 கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் வழுக்க தொடங்கி, பிறகு 29, 30 உள் மாவட்டங்களில் வழுக்க தொடங்கி,
தொடர்ந்து உள் மாவட்டங்களிலேயே மாத இறுதி நாட்கள் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கோம். கடலோரத்திற்கு எளிதில் வராது. காரணம், இம்மாத இறுதி நாட்களில் கிழக்கு காற்றோட வலு கூடுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுனால வெப்பச்சலன இடிமழை கிழக்கு காற்றின் காரணமாக, அதாவது வெப்பத்தால் லேசான காற்றை கிழக்கு காற்றின் காரணமாக அது உள் மாவட்டங்கள்லேயும் கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் பகுதியை நோக்கியும் குவிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆக 27ஆம் தேதிக்கு பிறகு கேரள எல்லையோர மாவட்டங்களில் தொடங்கக்கூடிய வெப்பச்சலன இடிமழை 28ஆம் தேதி கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு தொடங்கி 29 உள் மாவட்டங்களில் தொடங்கி தொடர்ந்து கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள், பிறகு ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் திருப்பத்தூர் வேலூர் இந்த 2 மாவட்ட பகுதிகளுக்கும், அதாவது குப்பத்தை ஒட்டியுள்ள சித்தூரை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களுக்கும், அதேபோல் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களுக்கும், சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற வட உள் மாவட்டங்களுக்கும் இம்மாத இறுதி நாட்களில் மழை வலுத்திருக்கும். அதேபோல் திருச்சிக்கு மேற்கே திண்டுக்கல் மற்றும் திருச்சிக்கு மேற்கே கரூர், ஈரோடு, சேலம், நாமக்கலோட மேற்கு பகுதி, இதெல்லாம் கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் தேனி, மதுரை மாவட்ட மேற்கு பகுதி, விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி, தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மேற்கு பகுதி எல்லாமே இம்மாத இறுதி நாட்களில் மழை வலுத்திருக்கும். கடலோர பகுதியை பொறுத்த வரைக்கும் இம்மாத இறுதி நாளில், அதாவது 30-31 வந்து எட்டி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. பிறகு ஏப்ரல் முதல் வாரத்திலையும் மழைப்பொழிவு கடலோரத்துக்கு எட்டும். ஆனால் பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை, கேரள கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்களுக்கு இம்மாத இறுதி நாட்கள் மழை வலுத்திருக்கும். அதுவரை மழையின் தீவிரம் குறையும். இன்று மழை உண்டு, அனைத்து மாவட்டங்களுக்கு உண்டு என்றாலும் மாவட்டத்திற்கு ஒவ்வொரு இடங்கள் தான் இருக்கும், அதுவும் ஒரு இடம் தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு பிறகு இன்றைய மழையில் நாளை மேலும் குறைந்திருக்கும் என்பதெல்லாம் நம்முடைய அறிக்கை. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தே இருங்க. வானிலை மாறக்கூடியது. இன்றைக்கு கேட்டுவிட்டு மீண்டும் 28ஆம் தேதி வந்து கேட்காதீர். இடையில் மாறுதல் வானிலையை உங்களுக்கு அறிவிப்பேன். தயவுசெய்து உங்களை இருகாரம் கூப்பி கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று என்னவென்றால், உங்களுக்கான விவசாயத்திற்கான அறிக்கை இது. இந்த விவசாயத்திற்கான அறிக்கையை உங்கள் முழுமையாக பயன்படுத்தாமல் நஷ்டம் ஏற்படுத்திக் கொள்வது அறிமுடிகிறது. பலர் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலையும் சரி, வடவுள் மாவட்டங்களிலையும் சரி, பலர் அறுவடையை வைத்து கொண்டிருந்தார்கள். அறுவடை, அதாவது அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்திலெல்லாம் நெல் அறுவடையை வைத்து கொண்டிருந்தார்கள். கரெக்ட், சரியாக 2 நாள் பெய்த மழையில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அரியலூர் மாவட்ட நெல் அறுவடை. வானிலையை கேட்டவர்கள் முன்பே அறுவடை செய்து பக்குவப்படுத்தி பாதுகாத்து விட்டார்கள். ஆகவே தயவுசெய்து வானிலையை அலட்சியப்படுத்தாதீர்கள். தொடர்ந்து வானிலையில் கூட இணைந்திருங்கள். நாளொன்றுக்கு ஒரு முறையாவது உங்கள் பணிக்கிடையே இந்த ஆடியோவையும் கேட்டுக்கொண்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் நீண்டகால வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்தில் வங்கக்கடலில் நிகழ்வு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. உருவாகி நெருங்கி வந்தால் நிகழ்வு மழை, நெருங்காமல் ஒடிசா பகுதியை நோக்கி, மேற்கு வங்கத்தை நோக்கி, வடக்காந்திர பகுதியை நோக்கி விலகி சென்றால் கடும் வெயில், வெப்பச்சலன இடிமழை. எது எப்படியோ வரக்கூடிய கோடை கடும் கோடை, வரக்கூடிய கோடையில் கடும் புழுக்கம் வியர்வை, அதேபோல் வரக்கூடிய கோடையில் வெப்பசலன இடிமழையும் சராசரிக்கு கூடுதல், மாற்றம் ஏதுமில்லை. ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் கோடை மிகவும் அதிகமாக இருக்கும், வெயிலும் புழுக்கமும். வெயில் பெரிய அளவிலே இல்லாவிட்டாலும் புழுக்கம் வியர்வை அதிகமாக இருக்கும். வெப்பசலன இடிமழை மாலை இரவிலே வரும். மீண்டும் அடுத்த சுற்றுமழை, தீவிர மழை மாத இறுதி நாட்களிலே தொடங்கி ஏப்ரல் முதல் வாரத்தில் தீவிரமாக இருக்கும் என்பதை மீண்டும் அறிவிக்கிறேன். தொடர்ந்து வானிலைகளில் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.